விஷ சாராய விவகாரத்தை கண்டித்து அதிமுக சார்பில் தற்பொழுது உண்ணாவிரத போராட்டம் ஈடுபட்டு வருகிறது. அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், தற்பொழுது அதிமுக போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இதில் கலந்து கொண்டிருக்கிறார். இதுகுறித்தான விவரங்கள். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானத்தில் இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. காலை சரியாக 8 மணிக்கு தொடங்கிய இந்த போராட்டமானது மாலை 5 மணிக்கு நிறைவு பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் காவல்துறை சார்பாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் மற்றும் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. அதற்கு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிக தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரடியாக இந்த திடலுக்கு வந்து அவருடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை குறித்து பேசும் பொழுது எதிர்கட்சிகளுக்கு சட்டப்பேரவையில் தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.